இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்லாம் அப்படியே திருப்பமாக வந்து சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ எழிலுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் இதனால் என்னென்ன பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எழில் வந்து ஒரு டிவி சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இங்கே வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா ராதிகாவுக்கு ஒரு பெரிய ஆப்பை ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ராதிகா வந்து தனக்குத்தானே குழி தோன்றது அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வேலை ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை உள்ளே கொண்டுறக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை இந்த வேலை செய்கிற இடம் அதில் இருக்க நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டான ஒரு வேறு விஷயம். ஆனால் இதை யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க ராதிகா அப்படின்னா, பாக்கியாவுடைய பிஸ்னஸ் டீலை கெடுத்து விட்டாங்க. இப்போ திருப்பி பாக்கியா அதே இடத்துல டெண்டரை போட்டு அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்கலாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ராதிகாவோட வேலைக்கோ இல்லை வந்து ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு கருப்பு புள்ளி அடிக்கணும் ஒரு பிளாக் மார்க் மாதிரியாச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வர்ஷினி ஒரு பொண்ணு இருந்தாங்க ஞாபகம் இருக்கா, கல்யாணம் நின்னதுக்கப்புறமா ப்ரொடியூசரும் வர்ஷினியும் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் காட்டலை. இதுக்கப்புறம் அவங்களோட என்ட்ரி வரதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பாக்கியா எப்போல்லாம் முன்னேறுறாங்களோ அதை எடுத்து இறக்கி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் இப்போ இந்த இனியாவோட காதல் கதையும் அப்படி தான், தேவையில்லாத ஒரு கதை அப்படிங்கிறமோ அந்த கதை ஓடிட்டுருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்துனங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ வர்ஷினி திருப்பி வந்ததுக்கப்புறமா வர்ஷினி வந்து ரெண்டு விஷயத்தை செய்கிற வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து பாக்கியாவுடைய பிஸ்னஸை அடிக்கிற மாதிரி விஷயங்கள், ஏன்னா பாக்கியா தான் கல்யாணத்தை நிறுத்தினது. ஸோ பாக்கியா மேலே கோபத்தோட என்னையா வேணான்னு சொல்லி இன்னொத்தி கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து இந்த கான்ட்ராக்டையோ இல்லை வந்து அவங்களுடைய மற்ற பிஸ்னஸ் பொடி பிஸ்னஸ் டெலிவரி பிஸ்னஸ் இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை எழில வந்து திருப்பி இந்த டிவி சேனல் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து படம் விஷயத்தை கிடைக்குமோ அதை கெடுத்து விட்டு எழில வந்து மனசளவில் உடஞ்சி போக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து செய்யறதுக்கு அவங்களுக்கான அந்த எபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா வந்து பணம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, நெட்ஒர்க்கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு வில்லியாக உருவானாங்க அப்படின்னா வந்து அந்த கதையில் வந்து அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறதும் தனியாக வந்து ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கும். இந்த பக்கம் கோபிக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறது ஒரு ஆங்கிள்னா, இவங்க வர்ஷினி செய்கிற விஷயங்களால் கோபிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாமல் பாக்கியா கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பாக்கியாவுக்கு போதுமான அளவுக்கு கஷ்டத்தை ஆல்ரெடி கொடுத்தீங்க, தயவு செஞ்சு வர்ஷினியோ கோபியோ ராதிகாவோ ஈஸ்வரியோ மூக்கை உடச்சி நேராக வந்து மேலே போயிட்டே இருக்க மாதிரி பாக்கியாவை காமிங்க, ரொம்ப கீழே இறக்கி விடாதீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படி போனால் தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுதாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்லாம் அப்படி